தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பன்னீர் பெருமாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கான காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை வெளியாக இருக்கு இந்த காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக அந்த கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே முன்னாள் தலைவர்களான சோனியா காந்தி ராகுல் காந்தி கட்சியுடைய பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் மற்றும் காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை குழு உடைய தலைவர் பா சிதம்பரம் இவங்க அஞ்சு பேரும் இன்றைக்கி காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்ருக்காங்க இந்த தேர்தல் அறிக்கை தொடர்பாக பேசுகிறப்ப பா சிதம்பரம் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இந்த தேர்தல் அறிக்கை நீதியை அடிப்படையாக கொண்டது கடந்த பத்து ஆண்டுகளில் ஒடுக்கப்பட்டவர்கள் உரிமைகள் மறுக்கப்பட்டவர்கள் உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான தேர்தல் அறிக்கையாக இந்த அறிக்கையை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இது வெல்த் ஒர்க் வெல்பர் இந்த மூணையும் அடிப்படையாக கொண்டது அதாவது மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு தேடுதல் அறிக்கையாக இந்த அறிக்கை இருக்கும் ஒரு முக்கியமான ஆய்வில் வந்து இந்தியாவில் ஐஐடி மாதிரியான பெரும் கல்வி நிறுவனங்களில் படித்தவங்களே முப்பது சதவீதம் பேருக்கு மேலே வேலை இல்லாமல் இருக்கிறாங்க இந்த வேலைவாய்ப்பு இன்மையை இந்தியா முழுக்க பலர்ந்து இருக்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்பின்மையை இந்த தேர்தல் அறிக்கை இதில் வந்து நாங்கள் சுட்டி காட்டியிருக்கோம் இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் முப்பது லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வெல்ஃபேர் மக்கள் நல திட்டங்கள் தொடர்பா இந்த தேர்தல் அறிக்கையில பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய அந்த உரிமை தொகை திட்டம் இருக்கு பார்த்தீங்களா இதை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஏழை பெண்களுக்கு குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு இந்த தேர்தல் அறிக்கையில் வந்து காங்கிரஸ் கட்சி சொல்லியிருக்கு அதே மாதிரி பெண்களுக்கான வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டில் அரசு வேலை வாய்ப்புகளில் பெண்களுக்கு ஐம்பது சதவீத ஒதுக்கீடு இருக்குது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பொதுத்துறை வேலைகளில் கா மத்திய அரசு ஒன்றிய அரசாங்கத்துடைய வேலைகளில் ஐம்பது சதவீதம் பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுப்போம் அப்படின்னு தமிழ்நாட்டை பின்பற்றி காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தல் அறிக்கையில் அறிவிச்சிருக்கு நீட் மாதிரி கியூட் மாதிரியான தேர்வுகள் எல்லாம் மாநில அரசை அனுமதிச்சா மட்டும்தான் மாநிலங்களோடு கலந்த ஆலோசித்து தான் அங்கே அமுல்படுத்தப்படும் அது கட்டாயம் கிடையாது மாநில அரசாங்கத்துடைய கல்வி நிறுவனங்கள் இருக்கல தமிழ்நாட்டில் வந்து அரசு மருத்துவக் கல்லூரிகள் சட்டக்கல்லூரி பொறியியல் கல்லூரி இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இந்த மாநில அரசாங்கத்துடைய கல்வி நிறுவனங்களில் மாணவர் சேர்க்கை அப்படிங்கிறது அந்தந்த மாநில அரசுகளே அவங்க தான் நடத்துவாங்க அப்படின்னும் இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் எமர்ஜென்சியில் மாநிலப்பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போன கல்வியை மீண்டும் மாநிலப்பட்டியலுக்கு கொண்டு வர்றதுக்கான வாக்குறுதியை இன்றைக்கி ராகுல் காந்தி காலத்தில் காங்கிரஸ் கட்சி மக்களுக்கு கொடுத்துருக்கு இந்தியா முழுக்க கடந்த ஐந்து ஆண்டுகளில் அதிக அளவில் பேசப்பட்ட ஒரு முக்கியமான சிக்கல் என்னென்னா நூறு நாள் வேலை திட்டம் அந்த திட்டத்துக்கு தொடர்ச்சியாக நிதியை குறைச்சிக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறது அதிகமாக பேசப்பட்டுச்சு இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி நூறு நாள் வேலை திட்டத்துக்கான சம்பளத்தை நானூறு ரூபாய் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுத்துருக்கு அதே போல அரசாங்கத்துடைய வேலைகளுக்கான விண்ணப்பம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கான கட்டணங்களை நீக்கியிருக்காங்க பத்து சதவீத இடஒதுக்கீடு உயர்ஜாதி ஏழைகளுக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்களா அதை எல்லா ஜாதி ஏழைகளுக்குமானதா நாங்கள் விரிவுபடுத்துவோம் அப்படின்னும் இந்த கட்சி இந்த தேர்தல் அறிக்கையில் காங்கிரஸ் சொல்லியிருக்கு காங்கிரஸுடைய இந்த தேர்தல் அறிக்கை குறிப்பாக அதிகமாக பேசக்கூடிய இன்னொன்று முக்கியமானது சமூக நீதி சமூக நீதியிலிருந்து தான் இந்த தேர்தல் அறிக்கையே தொடங்குது அதில் அவங்க என்ன சொல்றாங்க அதிகமாக எஸ்டி பட்டியல் மக்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி இவர்களுக்கான உரிமைகளை வந்து நிலைநாட்டுவோம் இதுவரைக்கும் இந்தியா முழுக்க வந்து இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதத்தை தாண்டக்கூடாது அப்படின்னு ஒரு எல்லை இருக்கு பார்த்தீங்களா அதை தாண்டி இப்போ தமிழ்நாட்டில் அறுபத்தொம்பது சதவீதம் இடஒதுக்கீடு இருக்குன்னா அதுக்குன்னு தனி சட்டம் இயற்றி அது குடியரசுத் தலைவர் ஒப்புதலோட அட்டவணை ஒன்பதில் சேர்த்து தான் பாதுகாக்கப்பட்டிருக்கு அந்த இடங்களெல்லாம் தாண்டி இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதத்துக்கு மேல போகிறதுக்கு நாங்க உறுதியளிக்கிறோம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கு கடந்த பத்து ஆண்டுகளா வந்து தமிழ்நாட்டுடைய மாணவர் ஜேஎன்யூவில் முத்துக்கிருஷ்ணன் ஒருத்தர் ஐதராபாத் யூனிவர்சிட்டியில் ரோஹித் அம்லா இதே மாதிரி குஜராத்தில் ஒரு மருத்துவ பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாட்டு மாணவர் தாக்கப்பட்டார் அவர் ரோஹித் அம்லா அளவுக்கு இறந்து போகிற சூழல் உருவாகலை ஆனால் தாக்கப்பட்டார் இப்படி கல்வி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய தலித் மாணவர்களுக்கு நிகழக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக அதை தடுக்கிறதுக்கு ரோஹித் அம்லா சட்டம் இயற்றப்படும் அப்படின்னு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை மூணா உடச்சி யூனியன் பிரதேசங்களா கா பி பிஜேபி மாற்றிச்சு பார்த்திங்களா காஷ்மீர் காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் அப்படிங்கிறது இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியால் சொல்லப்பட்டிருக்கு பாண்டிச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆந்திராவுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படும் அப்படிங்கிறதும் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு நம்ம முழுமையாக இந்த தேர்தல் அறிக்கையை பார்க்குறப்ப இது ஒரு இந்திய தேசிய கட்சியாக இவ்வளவு நான் இருந்த காங்கிரஸ் கட்சி மாநிலங்களுடைய உரிமைகளை பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தலித் மக்களுடைய உணர்வுகளை உரிமைகளை மதிக்கக்கூடிய கட்சியாக ரீஃபார்ம் ஆகியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒட்டுமொத்தமாக தன்னை வந்து மறுசுழற்சி செஞ்சுருக்காங்க சீர்திருத்தம் செஞ்சிருக்காங்க காங்கிரஸுடைய இந்தியா குறித்த பார்வை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மாறியிருக்கு அகில இந்திய அளவில் மல்லிகார்ஜுன கார்கே மாதிரியான ஒருவர் தலைவராக இருக்கிறாரு இன்னைக்கு இப்படியான காலகட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரணமான அதாவது மாநில உரிமைகளை பிரதானப்படுத்தியிருக்கு பெண்களை பிரதானப்படுத்தி பட்டியல் பிரிவு மக்களை பழங்குடிகளை ஓபிசிகளை பிரதானப்படுத்தியிருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி பத்தாண்டுகளாக பாஜக மாற்றின பல்வேறு விஷயங்களை நாங்கள் சரி பண்ணுவோம் அப்படிங்கிறது இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வந்தப்போ ஒரு மாநில கட்சி இந்த மாதிரிலாம் அறிக்கை கொடுக்குது இதெல்லாம் நிறைவேற்ற முடியுமா அப்படிங்கிற குரல்கள்லாம் அதிகமாக ஒழிச்சுது ஆனால் திமுகவுடைய கோரிக்கைகளை காங்கிரஸ் ஏற்றிருக்கு திமுகவுடைய தேர்தல் அறிக்கையுடைய பல பிரதிபலிப்புகள் காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்குது திமுக ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி இருக்கக்கூடிய பல விஷயங்களை இன்னைக்கு காங்கிரஸ் வந்து இந்தியா முழுமைக்குமா விரிவுபடுத்துது அப்படிங்கிற குரல்கள்லாம் இன்னைக்கு வந்து தெல்ல தெளிவாக இந்த தேர்தல் அறிக்கை குறித்து பேசப்படுது அதே மாதிரி இந்தியா கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாக பிஜேபியால் கொஷினாக உள்ளாக்கப்பட்டு செய்திகளாக பரப்பப்பட்டு மீன்களாக விளம்பரமாலாம் கூட பண்ணப்பட்டுச்சு யார் இந்த கூட்டத்தில் மாப்பிள்ளை அப்படின்லாம் ஒரு விளம்பரம் கூட அவங்க பிரதமர் இல்லாத பிரதமர் வேட்பாளர் இல்லாத கூட்டணி அப்படிங்கிறதுக்காக பேசினாங்க ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியில் திமுக தலைமையிலான கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்சியுடைய தலைவர் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா இந்த தேர்தலில் காங்கிரஸுடைய இந்த தேர்தல் அறிக்கை தான் பிரதமர் வேட்பாளர் காங்கிரஸுடைய இந்த தேர்தல் அறிக்கை நம்பிக்கை கொடுக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார் கிட்டத்தட்ட இவ்வளவு நாளும் இந்தியாவில் பாஜக காங்கிரஸ் ஒரே மாதிரியான பார்வையுடைய கட்சிகள் தான் ரெண்டுமே அகில இந்திய கட்சிகள் தான் அப்படின்லாம் பேசின பலரும் இன்னைக்கு வந்து காங்கிரஸுடைய மாற்றம் வந்து இந்தியாவிலே மிக முக்கியமான மாற்றம் இந்தியாவுக்கு தேவையான மாற்றம் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ராகுல் காந்தியுடைய நடைபயணம் அந்த நடைபயணத்தில் அவர் சந்தித்த மக்கள் அவர்கள்கிட்ட மக்களுடைய கஷ்டங்கள் இதெல்லாம் அவர் தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் இந்த தேர்தல் இருக்க இப்படி உருவாகியிருக்கு அப்படிங்கிறதும் இன்னைக்கு பலருடைய முக்கியமான சொல்லா சொல்லப்படுது எப்படி பார்த்தாலும் பலர் என்ன சொல்கிறாங்கன்னா தென்னிந்தியாவை மையப்படுத்தி இந்த வெல்ஃபேரு வெல்த்து இப்படி பல சமூக நீதியெல்லாம் அதிகமாக காங்கிரஸ் பேசியிருக்கு இது வட இந்தியாவில் பாதிப்பை ஏற்படுத்துமா தேர்தலில் பங்களிக்க மக்கள் இதுக்காக வாக்களிப்பாங்களா அப்படின்லாம் கேள்விகள் எழுது ஆனால் இது அப்படி மட்டும் இல்லை அக்னிபாத் திட்டம் ரத்து செய்யப்படும் ராணுவ வீரர்களுடைய சமூக நலன் பாதுகாக்கப்படும் அப்படின்னும் இந்த தேர்தல் அறிக்கையில் பேசியிருக்கு இப்போ ராணுவத்துக்கு அதிக அளவில் வேலை வாய்ப்புக்கு போ இராணுவ வேலையை அதிக அளவுக்கு வேலை வாய்ப்பாக நம்பி இருக்கக்கூடிய மக்கள் யாருன்னு பார்த்தா வட இந்தியாவில் தான் அதிகம் அவங்களுக்கு முக்கியமான வேலை வாய்ப்பாக இராணுவம் இருக்குது இன்னைக்கு அது அக்னிபாத் திட்டம் வந்து அந்த வேலை வாய்ப்பை பறிக்குது அவங்க ராணுவ வீரர்களையே டெம்பரவரியாக கான்ட்ராக்டாக அப்புறம் மாதிரி நடத்துது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து வட இந்தியாவில் அக்னிபாத் திட்டத்துக்கு எதிராக பெரிய அளவில் போராட்டங்கள் நடந்ததெல்லாம் அக்னிபாத் திட்டம் ரத்து செய்யப்பட்டு ராணுவ வீரர்களுடைய சமூக நலன் பொருளாதார நலன் பாதுகாக்கப்படும் அப்படின்னு காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்கு அதே மாதிரி பஞ்சாபில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் குறிப்பாக கரும்பு மற்றும் கோதுமை நெல் விவசாயிகள் தீவிரமாக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தங்களுடைய விளைபொருள்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை அந்த எம்எஸ்பி அப்படிங்கிறதுக்கு அது சுவாமிநாதன் பரிந்துரையின் அடிப்படையில் வழங்கப்படணும் அப்படிங்கிறது தான் விவசாயிகளுடைய கோரிக்கையும் அது இன்னைக்கு உடைய தேர்தல் அறிக்கையிலையும் சொல்லப்பட்டிருக்கு எம்எஸ் சுவாமிநாதனுடைய பரிந்துரையின் அடிப்படையில் இது கொடுக்கப்படும் ஆக விவசாயிகளுடைய கோரிக்கை வட இந்தியாவில் வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுடைய கோரிக்கை இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு ஒரு தேர்தல் அறிக்கையாக இந்த அறிக்கை வந்திருக்கு அப்படிங்கிறது பலராலும் ரொம்ப தீவிரமாக சொல்லப்படுது இன்னும் இது மாதிரி பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் தமிழ் மீடியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியா இதுல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்